பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இங்கே பாரியா, இனிமே அந்த துளசிப்ல இந்த வீட்டுக்குள்ள வருவா, உன் கூட குடும்பம் நடத்துவான்றத மறந்துரு. அவ மேல நான் வச்சிருந்த கொஞ்ச நெஞ்ச ஆசை பாசத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டாடா. அந்த அளவுக்கு அவ மேல உசுரா இருந்தே, அவ ரெண்டு மடங்கு என்னை வெறுக்கிற மாதிரி பண்ணிட்டு போயிட்டாடா. செல்லா, நீ சொல்ற மாதிரி நம்ம மருமவா முன்ன மாதிரி வந்து இங்க குடும்பம் நடத்துவா, நம்ம கூட பாசமா அனுசரிச்சு நடப்பான்ற நம்பிக்கை எனக்கும் துளி கூட இல்ல. அவன் அண்ணன் வீட்டுல இருக்கிறதுக்காக தானே உழவு பண்றா, இனிமே அவன் அண்ணன் வீட்லயே இருக்கட்டும், அப்படியே விட்டுலாம். அண்ணே அண்ணே, நீ எந்த நேரமும் ஊருகி உசுரா இருந்த அவன் அண்ணன் அவன் பேச்சையும் கேட்கல, அப்புறம் யாரதே மதிச்சு நடப்பாளாம், யார் சொல் பேச்சு கேட்பாளாம். இனிமே அவன் இந்த வீட்டுக்கு வராம இருக்கிறதே நல்லது. ஆளாளுக்கு ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பீங்க, எடுத்த கவுத்தெல்லாம் பேசிட்டு இருக்காதிங்க, புரியுதா? நடந்தது நடந்து போச்சு, அதை விட்டு அடுத்த வேலையை பாக்குறத விட்டு ஆளாளுக்கு ஒண்ணு பேசிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அதுக்காக அவன் என் பொண்டாட்டி இல்லன்னா இல்ல, நான் அவளுக்கு புரிச்சே இல்லன்னா? இங்க பாரா, இனிமேல அவளுக்கு வக்காலத்து வாங்கி நீ பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். என் புருஷனை ஒருத்தி கை நீட்டி அடிச்சப்ப நீ வக்காலத்து வாங்கினிய, அந்த துளசி வேடிக்கை பார்த்துட்டு சும்மா தானே நின்னா? எதுக்கடி என் மாமனார் அடிக்கிறேன்னு அவளை இழுத்து போட்டு அடிச்சிருந்தா பரவாயில்ல, சந்தோஷமா உள்ளவா மருமகளேன்னு கூட்டு வந்திருப்பேன். ஆனா இப்ப அவளை நான் கூப்பிடுறதுக்கு வாயும் வரல மனசு வரல. செல்லாம், அந்த துளசி தான் மருமாவுல இல்லன்னு ஆனதுக்கு அப்புறமும் எதுக்கு நீ அவளை பத்தி பேசிட்டு இருக்க? நீ போய் வேற வேலை இருந்தா பாரு, முடிஞ்சு போன விஷயத்த பேசிட்டு இருக்காத. என்னதே ஆனாலும் ஓ அப்பா தப்பே பண்ணி இருந்தாலும் நம்ம கண்ணு முன்னாடி அந்த பொண்ணி அவர் அடிச்ச தப்பு தானே? அந்த பொண்ணி சின்ராஸ் குடும்பத்தை அழிக்கிறதுக்குனே திரும்ப வந்து அந்த குடும்பத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்கா. அது தெரியாம அந்த துளசி பிள்ளையும் அந்த நாசகாரி பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா.